எஸ்எம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. சென்னை அசோக் நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை அலுவலகமான அம்பேத்கர் தேடலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விழி வானொலி தொடக்க விழா நடைபெற்றது. விழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டு விழி வானொலியை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு விழி வானொலியில் முதல் குரலை பதிவு செய்தார். இந்த நிகழ்ச்சியில் ஊடகவியலாளர் குணசேகரன், இயக்குநர் அமீர், சமூக ஆர்வலர் எவனிஸ்ட் கதிர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பின்னர் இவ்விழாவில் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், மதவாத சக்திகளை எதிர்ப்பதற்கு காங்கிரஸ் தேவைப்படுவதாக தெரிவித்தார். மேலும் பிரபாகரனின் தம்பி திருமாவளவன் என்று ராஜபக்சேவுக்கு தெரியும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்தார். தேர்தல் அரசியலில் ஈடுபடக்கூடியவர்கள் எல்லா முரண்பாடுகளையும் கவனத்தில் கொண்டு இனப்பிரச்சனை, சாதி பிரச்சனை, ஏகாதிபத்திய பிரச்சனை, மத பிரச்சனை, பாலின பிரச்சனை, ஆண் பெண் என்பதற்கான பாலின பிரச்சனை, நடப்பிலே நிகழக்கூடிய பிரச்சனைகள், எது இன்றைக்கு மக்கள் மத்தியிலே முன்னால் நின்று ப்ரையாரிட்டி முன்னுரிமையை பெற்றிருக்கிற பிரச்சனை எது, இவை எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்த்து அதற்கு ஏற்ப நம்முடைய இலக்கும் அதிலே பொருந்தி போகிறதா என்று பார்த்து நம்முடைய நீண்ட நெடிய பயணத்திற்கு இது எந்த அளவுக்கு பாதிப்பை தரும் அல்லது நமக்கு பாதுகாப்பை தரும் என்பதையெல்லாம் கணக்கில் கொண்டு நம்மை முதலில் தற்காத்து கொண்டே பயணிக்க வேண்டும் என்கிற அந்த தற்காப்பு உணர்ச்சியும் அதில் இணைத்து கொண்டுதான் முடிவெடுக்க முடியும். இதெல்லாம் அவன் கேட்குற கேள்வி பதில் சொல்ல முடியுமா? ஒரு செகண்டில் நீங்கள் ஏன் திமுக கூட்டணியில் சேர்ந்தீங்கன்னு ஒருத்தன் கேட்குறான். அவங்க இந்த முரண்பாடு இருக்கு, அவங்களுக்கு அந்த முரண்பாடு அவங்கள்ட்ட தான் கேட்க முடியும். காங்கிரஸுக்கு அந்த முரண்பாடுனா காங்கிரஸ்கிட்ட போய் கேளுங்க. காங்கிரஸோடு நான் வச்சிருக்கிற புள்ளி ஒரு புள்ளி தான், இந்த தேர்தலில் இந்த காரணத்துக்கு இந்த நோக்கத்துக்காக மதவாத சக்திகளை எதிர்ப்பதற்கு எனக்கு காங்கிரஸ் தேவைப்படுகிறது. ஐபிகேஎஸை எதிர்ப்பதற்கு பிரேமதாசாவோடு அண்ணன் பிரபாகரன் கை கோர்த்தார். அப்படின்னா அங்கே என்ன, அண்ணன் பிரபாகரன் துரோகம் அழித்து விட்டார் என்று பொருளா? ஈழ விடுதலை போராட்டத்தை கைவிட்டு விட்டார் என்று பொருளா? இந்திய அமைதிப்படை அங்கு இலங்கையில் இறங்கிய பிறகு தமிழர்களுக்கும் எதிராக மாறிவிட்டது, சிங்களர்களுக்கும் எதிராக மாறிவிட்டது என்கிற ஒரு முரண்பாடு முற்றிய நிலையில் பிரேமதாசாவை எதிர்த்து ஆயுத யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிற அண்ணன் பிரபாகரன் அவர்கள், பிரேமதாசாவும் பிரபாகரன் அவர்களும் இணைந்து பிரேமதாசாவுடைய ஆயுதத்தை பெற்றுக்கொண்டு ஐபிகேஎஃப்க்கு எதிராக யுத்தம் நடத்த வேண்டிய நிலை வந்தது. இதையெல்லாம் ஸ்ட்ராட்டஜி என்கிற அடிப்படையிலே சீர்தூக்கி பார்த்தால்தான் அதில் உள்ள நியாயத்தை புரிந்து கொள்ள முடியும். நீ மட்டும் போய் எப்படி ராஜபக்சேவிட்ட கை கொடுத்த, கை வெறுமனை கை கொடுத்த, அவன் தான் எனக்கு வந்து கை கொடுத்தான், நான் கொடுக்கல. அதுதான் உண்மையும் கூட. நாங்கள் வரிசையாக நின்றுக்கிட்டு இருக்கும்போது டிஆர் பாலுக்கு அந்த பக்கம் நின்று கொண்டிருக்கிற ராஜபக்சே தள்ளி வந்து என் கையை பிடித்து கையை குலுக்கி விட்டு டிஆர் பாலு முகத்தை நேராக பார்த்து, உங்களுக்கு தெரியுமா திருமாவளவன் யார் என்று? அவர் வந்து பிரபாகரனுக்கு ரொம்ப வேண்டியவர், யுத்தம் நடக்கும்போது காட்டில் இவர் இருந்திருந்தார்னா இவர் மேலே போயிருப்பார் அவரோட சேர்ந்து அப்படின்னு நக்கல் அடிக்கிற போது எல்லோரும் கொல்லென்று சிரிக்க, அந்த சூழலை சமாளிப்பதற்கு நானும் சிரித்து மழிப்பு விட்டு வெளியே வந்தேன். அவ்வளவுதான், அது அந்த அவைக்குரிய ஒரு எதிர்வினை. காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள் பிரபாகரன் போயிட்டு விருந்து சாப்பிட்டு வந்தார், பார்சல் வாங்கிட்டு வந்தார், அவங்களுக்கு பங்கு கொடுக்கலங்கிறது கோபம் போடுறது. இப்போ அரசியல் விழிப்புணர்வு அவ்வளவுதான் அல்லது காழ்ப்புணர்ச்சியின் வெளிப்பாடு அது? அப்புறம் ராஜபக்சேவுக்கு தெரிகிறது திருமாவளவன் பிரபாகரனின் தம்பி அப்படின்னு, அவன் தெளிவாக இருக்கிறான். அவ்வளவு அந்த நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு சரியாக நோட்டு எடுத்து கொடுத்துருக்குறாங்க. வந்து உட்கார்ந்த ரெண்டாவது நிமிஷம் என்னை பார்த்து சொன்னார், என்னை பார்த்து சொன்னார், ஏதோ திருமாவளவன் உட்காந்துருக்காரு, இவரெல்லாம் எங்கள் நியாயத்தை கேட்கல, அது எங்களுக்கு எதிராக தமிழ்நாட்டில் போராடிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த 10 பேர் அதற்கு சாட்சி என் கூட வந்தவர்கள். ஏன் இதையெல்லாம் சொல்லுகிறேன் என்று சொன்னால், நாம் பொது நீரோட்டக் களத்திலே அகில இந்திய அளவில் அம்பேத்கர் இயக்கங்கள் தொடாத துறைகளை எல்லாம் தொட்ட இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. நீளம்தான் அம்பேத்கர் இயக்க கொடி என்று இருந்தபோது சிவப்பையும் சேர்த்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இடஒதுக்கீடு மட்டும்தான் தலித்துகளின் பிரச்சனை என்று ஒரு 50 ஆண்டு காலம் போராடி கொண்டிருந்த அம்பேத்கர் இயக்க வரலாற்றில் எல்லாவற்றுக்குமான போராட்டக் களத்தை அமைப்பதுதான் நமக்கான விடுதலைக்கு வழி என்று தமிழ் தேசியம் பேசிய கட்சி, பாட்டாளி வர்க்க விடுதலையை பேசிய கட்சி, பெண் விடுதலையை பேசுகிற கட்சி, ஏகாதிபத்திய எதிர்ப்பை முன்னிறுத்துகிற கட்சி என்று அனைத்து தளங்களிலும் காலூன்றிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதனால் தான் எல்லா தரப்பிலிருந்து நமக்கு எதிர்ப்பு வருகிறது. எதிர்ப்பு வருகிறது என்றால் வளர்கிறோம் என்று பொருள்.
விமர்சனங்கள் வருகிறது என்று சொன்னால் நம்முடைய இலக்கில் நாம் தீவிரமாக இருக்கிறோம் என்று பொருள். அவதூறு பரப்புகிறார்கள் என்றால் நாம் நிலைப்பாட்டில் உறுதியோடு இருக்கிறோம் என்று பொருள். எனவே இதற்கு ஒரே மருந்துதான் இக்னோரன்ஸ். இக்னோர் பண்ணுவது மட்டும்தான் மருந்து, அதை பொருட்படுத்த வேண்டாம்